ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டூரிசம். இன்றைக்கி நம்ம அத்திவலசு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போகிறோம். இங்கே அமராவதி ஆற்றோட கிராசிங் ஒன்று வந்து இருக்குது. நல்லா மழை பெஞ்சதுனால அந்த பிளேஸ் பார்க்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாங்க அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தமிழ் டூரிசம் பை விமல். இந்த அழகான அமராவதி ஆற்றின் தடுப்பணை பார்த்தீங்கன்னா அத்தி மரத்து வளசு அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த அழகிய அத்தி மரத்து வளசு அப்படிங்கிற கிராமம் பழனி தாராபுரம் ரோட்டில் இருக்க தொப்பம்பட்டி ஊராட்சியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இப்போ எல்லா பக்கமுமே சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கனால இந்த தடுப்பணை ரொம்பவே நிறைஞ்சு சூப்பராக வளைஞ்சு ஓடிட்டு இருக்குங்க. இந்த சூப்பரான பிளேஸை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கரைக்கு இந்த பக்கம் இருக்கிறது அத்தி வளசு, கரைக்கு அந்த பக்கம் இருக்கிறது கள்ளி வளசு அப்படின்னு சொல்லுவாங்க. பழனி கவுண்டாம்புதூர், ராஜாம்பட்டி, மேல்கரைப்பட்டி, கொக்கர்கள் வளசு, கனியூர், காரத்தொழுவு, கடத்தூர் இந்த ஊர்களெல்லாம் இந்த பகுதிக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்குது. இந்த சூப்பரான பிளேஸோட கூகுள் மேப்போட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். பொதுவாகவே இந்த ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இது டெய்லி பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நீர் ஆதாரமாக இருக்குது. இந்த ஆற்றுல நல்லா நீச்சல் அடித்து குளிக்கிறதுக்கும் துணிகளை துவைக்கிறதுக்கும் வார விடுமுறை நாட்களில் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கும் இந்த ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்க மக்கள் இங்கே வர்றாங்க. இந்த அழகான அமராவதி ஆறோட தடுப்பணைக்கு பக்கத்திலேயே ஒரு சூப்பரான கோவிலும் இருக்குங்க. வாங்க அந்த கோவிலை போய் பார்க்கலாம். இந்த கோவிலோட பேர் செல்லாண்டி அம்மன் கோவில். நீங்கள் கூகுளில் இந்த ஒரு ஆற்றுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செல்லாண்டி அம்மன் கோவில் அத்தி மரத்து வளசு அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த கோவிலோட லொக்கேஷன் தான் தெரியும். இந்த கோவில் இந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப பிரபலமான சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்குது. நாமளும் இந்த கோவிலில் கும்பிட்டு இந்த பிளேஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த அழகான அமைதியான இடத்துல இருந்து இந்த ரிவர் கிராசிங்கை பார்க்கலாம். இங்கிருந்து பார்க்கும்போது இந்த இடம் இன்னும் ரொம்ப அழகாகவே தெரியுது. வீக்கெண்ட்னால இங்கே நிறைய சின்ன பசங்க வந்திருந்தாங்க. அழகான கிராமத்து வாழ்க்கையில் இந்த மாதிரி இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை சொர்க்கம் தாங்க சொல்லணும். இங்கே சிலரும் சூப்பராக மீனும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்க இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நாங்களும் இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். இப்போ எல்லா பக்கமுமே மழைக்காலமாக இருக்கிறதுனால நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போதே மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் சூப்பராகவுமே இருந்துச்சு. நீங்கள் பழனி, உடுமலை, மடத்துக்குளம் இந்த சைடெலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துக்கு வந்து பாருங்கள். ரொம்ப அழகாகவும் ரிலாக்ஸாகவுமே ஃபீல் பண்ணுவீங்க. பை 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 பை.